ఎన్నడూ విజయమైందన్నీ கள்ளிப்பாடி தெரிஞ்சு
பரமாவட்டம் எதற்காக யாரான மனஜன கூட்டங்கள்? ஏன் போய் இவ்வளவு ஜன கூட்டம்? அம்மா இருக்காங்க, முத்து மகமாரி அம்மன். அம்மனுக்காக சென்ற இரவு பகு இரண்டாவது நாடகம். அம்மனுக்காக ஓர் இரவு நல்ல முறையாக முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. இப்ப இரண்டாவது நல்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, யாருக்காக கூட்டு இன்னும் ஒரு முக்கம் நாள் முடிஞ்சுவிடும். சத்தி வரத்து சமயம் காட்சி தரக்கூடிய முத்து மகமாரி அம்மனுக்காக ஏன் காட்சி தான் தருவா? நோட்டா ஹரிஹரி புத்திரன். ஆமா, ஆனந்த சித்தன். கையனாரப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயனாரப்பன். ஐயனாரப்பன், ஆமா. அவருக்கு நேத்திரவு அவருக்கு கூத்து முடிந்து சக்தி ஒன்று சமயம் பதிலாக காட்சி தரக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அதிலே ஒரு ரூபாய் அரைக்க முடியாது. முத்து மகமாரியம்மன். ஆமா, எப்படி முத்து மகமாரியம்மன் அவருடைய பாதத்துக்கு பாதத்துக்கும் இங்க அமர்ந்திருக்காங்க பார். என் அருமை தாய் தந்தைமார்கள், தாய் தந்தைமார்கள், மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம். நாடக நண்பர்கள் வந்திருக்கலாம், வந்திருக்கலாம். நம்மை போல் நாடக நடிகர்கள் இருக்கலாம், இருக்கலாம். நாடக பேராசிரியர் இருக்கலாம், வந்திருக்கிறார்கள். ஆமாப்பா, பூந்த இது என்ன ஒரு கம்பெனி? வாழ வச்சு நடக்கிறோம். வாத்தியார் பேரு ஸ்ரீ அண்ணாமலையார் நாடக சபா. வாத்தியார் பேர் நடராஜ வாத்தியார். நடராஜ வாத்தியார் வாய வச்ச நடராஜ வாத்தியார். வர வர குடிக்கக்கூடிய நாடு எதுங்க? வாழ வச்சனூர். சொல்ல சரி, அப்படி இந்த அண்ணாமலையார் நாடக சபா கம்பெனி உரிமையாளர், கம்பெனி உரிமையாளர் நாடக நடிகர் அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய சிறந்தாந்த வணக்கம். வணக்கம். ஆனால் இதோ கோடையீடு விருதுன சக்கரவர்த்தி காட்டு மலையனூர் ஏழுமலை என்னுடைய விளக்கம் எங்க அம்மா இருக்கிறாங்களே. உங்க அம்மா? எங்க அம்மா? அம்மா
பெருமாளைக்கும் மரியாதை தாயே அம்மா என்னமோ உன் பேர் விளங்கணும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எனக்காக என்னை பாராட்டி அவர் உள்ள முறித்து குறித்து எனக்கு குடிக்கக்கூடிய சன்மானமோ சொல்றேன். வள்ளல் என்று சொல்லலாம் உண்மைதான். கர்ணனுக்கு நிகரானவர் எனக்காக 200 ரூபாய் சன்மானத்திற்கின்றார். அவனுடைய குடும்பத்தில் இந்த ஐயனாரப்பனும் முத்து முகமரி அமர்ந்து நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். இதே சுவாத்தியம் கல்விபாடியை சேர்ந்த ஐவர்கள் நடிப்பிருந்தோர் அர்ஜுனன் சுதனாய் வந்த அபிமன்னன் வந்து மேவினு சபையை நாடி அபிமன்னன் வந்து மேவினு நானு துணி பையன்
சின்ன பிள்ளை எனக்கு ஒண்ணுமே தெரியாதுயா, ஒண்ணுமே தெரியாத. நீ ஒரே பண்ணனா உங்க அம்மாவுக்கு? ஆமா, உங்க அம்மா அதோட பைய தீ போட்டாரு. என்ன பைய? ஒண்ணுமே தெரியாது, தப்பு தப்பு வேதது. ஒண்ணுமே தெரியாது, என்னுடைய மாமன் மகளா இருக்க முடியான? எப்படி மாம மகள் பச்சலா என்று சொல்லக்கூடிய சுந்தரி? சுந்தரி, நான் அதை எப்படி தெரியல கல்யாணம் பண்ண? எப்படி கல்யாணம் பண்ண? எப்படி லவ் பண்ண? ரெண்டு பேருக்கு எப்படி பள்ளிக்கூடத்தில் லவ் ஆச்சு? பள்ளிக்கூடம் படிக்கும் போது எப்படி லவ் பண்ண தெரியுமா? அஞ்சாவது கிளாஸ் படிச்சியா? அஞ்சு கிளாஸ் படிச்சா? இந்த ஒன்னாவது கிளாஸ் இருக்கு, வெள்ளை கிளாஸ், அந்த கிளாஸ், அஞ்சு கிளாஸ். ஓ உம்பே கா, சரி உம்பே ஓ, நீ நான் பணம் அப்ப கை காட்டு. அப்படியா? அஞ்சாவது கிளாஸ் படிச்சுமா? அப்போ நானு பச்சலா சுந்தரி பாக்க, அவ என்ன பாக்க, அவ என்ன பாக்க, அது நோக்க சுந்தரி சுந்தரி, நீ என்ன என்ன சொல்ல வந்த? என்ன அப்படி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே லவ் பண்ற நேரத்துல எங்க சுந்தரி இருக்குமா? மேல ஆசைப்பட்டா? ஆசைப்பட்டு தம்பி பள்ளிக்கூடம் மச்சிருந்த கிணத்து ஓரமா, ஹாய் ஹாய், அப்படி கிணத்து ஓரமா அப்படி போயிருந்தேன். என் ஆறு உயிருக்கு மேலாக இருக்க முடியாது, இருக்க முடியாது. என் அண்ணன் யாரு? வீரபத்திரன், கொட்டையூர் கிராமம். கொட்டையூர், 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 கொட்டையூர். அப்படி கொட்டையூர் சேர்ந்த காளி மோட்சன் ஆரமும் சுக்கிரம கட்டு வந்தல்ல, வாடாங்க மகாராஜா. பக்கமே என்னுடைய குலதெய்வமா இருக்க முடியாத வீரபத்ர சுவாமி கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமா? அவனு கிணத்து ஓரம் போகும்போது இப்ப குச்சி கட்டி அப்படி பள்ளிக்கூடத்துல கிணறு இருக்குது, அந்த கிணத்து ஓரமா என் குந்திரி அப்படி அப்படி ஏ
அப்படி ஆமா ஜனத்தை சுத்தி போற நேரத்துல அவருடைய அப்படி போன ஒண்ணு கையில் இருக்கும் மோதல கிணத்துல கையில் இருக்கக்கூடிய கனியாரி மோதல மாதிரி கைட்டு நீ கிணத்துல வீட்டு நான் சும்மா விடுவானா நான் இப்படப்பட்ட சிங்கம் தெருவில் நடந்து போன எப்படி பன்னிக்கறியே சுந்தக்கறி சொல்லுயா யாகம் அப்ப இந்த வாங்கிக்கோ தம்பி எனக்கு திருமணம் நடந்துருக்குது எப்படி எப்படி இப்பதான் எத்தனை நாளாவது திருமணம் நடந்து ஆமா இப்ப எங்க இருக்கீங்க சுந்தரி யாருக்கு எனக்கு கல்யாணம் எப்படி போயிருப்பா அந்த துரியோதனம் இருக்கின்றாவா அவனுடைய மகன் லக்கில் குமார அண்ணவனு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல தம்பி அந்த சுயவரத்துல இந்த அபிமன்யு அரவா தொந்து சக்தி கட்டோர் கச்சன் தொந்து சக்தி அரவா அபிமன்யு அப்படி போன தம்பி சென்று எல்லாரும் துரியோதனை கூட்டு அத்தனை பிடித்து பந்தகால கட்டி அந்த லக்கில் குமார என்ன பண்ண ஒட்டடித்து அடித்து ஒட்டடித்து கறி செம்முள்ளி குத்தி கழுது உக்கர வச்சு இந்த சாணி எடுத்து தலைமையில வச்சு இருக்க முடியல இப்போ என்னுடைய தாய் தனிமையாக இருக்கின்றார் அபிமன்னன் சுந்தரி அழைக்க சுந்தரி தர்பார் அண்ணவரால் கதை தோண்டாரோ